இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் டு வின்னர்வெல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஆக்டிவ் பேசிவ் எப்படி மாற்றணும்னு பார்ப்போம். இப்போ டென்ஸ் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வந்து ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மில் இருக்கும். அதாவது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருந்துச்சுன்னா பேசிவில் வந்து ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். அதே பாஸ்ட்டுக்கு கண்டினியூவஸ் டென்ஸ்னால் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு ஆக்டிவில் இருக்கும். அதை பேசிவுக்கு மாற்றும் போது வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 சேஞ்ச் பண்ணணும். ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு மட்டும் நமக்கு வந்து பேசிவ் வாய்ஸ் கிடையாது, ஆக்டிவ்ல வந்து பேசிவ் கிடையாது. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு வந்து எப்படி ஆக்டிவ்ல வந்து பேசிவ் சேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, ஐ ஆம் ட்ராயிங் எ பிக்சர். இப்போ இந்த ட்ராயிங் ஐஎன்ஜி வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினாலே அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ இந்த க்வெஸ்சனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இதில் நம்ம வந்து சப்ஜெக்ட் வெர்ப ஆப்ஜெக்ட் பிரிக்கணும். இந்த சென்டென்ஸில் ஐங்கிறது சப்ஜெக்டு, ஆம் ட்ராயிங்கிறது வெர்பு, ஏ பிக்சருங்கிறது ஆப்ஜெக்டு. நமக்கு தெரியும் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும், சப்ஜெக்டை லாஸ்ட்டு கொண்டு போகணும். இப்போது ஏ பிக்சர்னு சொல்லக்கூடியது வந்து ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். ஐ வந்து நமக்கு வந்து இப்போ டேபிள் காலம் பார்த்துருக்கோம், ஐயாக இருந்தால் சப்ஜெக்டில் ஐ இருந்துச்சுன்னா அதை வந்து பேசிவில் மீன் கொண்டு வரணும், வியை வந்து அஸ்ன்னு கொண்டு வரணும், தேன். இப்போ நம்ம க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது ஐ, ஐயை வந்து மீன் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஐ வந்து மீன் சேஞ்ச் ஆகுது. ஆம் ட்ராயிங் வந்து நமக்கு தெரியும் ஆம் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினா ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 பேசிவில் சேஞ்ச் பண்ணணும். என் பிக்சர்னு இருக்கிறதுனால முதல்ல இஸ்ன்னு போடுதும், இஸ்ஸுங்கிற வேர்ட் சூஸ் பண்ணுறோம். பீயிங் ட்ராயிங்கோட வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ட்ரான். இப்போ இந்த பைங்கிறது ஆக்டிவில் வந்து பேசிவாக மாற்றக்கூடிய ஒரு கீவேர்டு. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, ஐ எம் ட்ராயிங் எ பிக்சர் சென்டென்ஸ் வந்து எ பிக்சர் இஸ் பீயிங் ட்ரான் பை மீன்னு சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் வந்து வி ஆர் பையிங் வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பிரிக்கணும். சென்டென்ஸில் பீங்கிறது சப்ஜெக்டு, ஆர் பையிங்கிறது வெர்பு, வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போ நமக்கு தெரியும் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும், வெஜிடபிள்ஸ். நம்ம அந்த டேபிளில் பார்த்தோம் ஐ வி தேக்கெல்லாம் பேசிவில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இதுவும் சேஞ்ச் ஆகும். அப்போ விங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும்னா அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போது ஆர் பையிங், பையிங் ஐஎன்ஜி வந்தாலே அது வந்து கண்டினியூவஸ் டென்ஸு, ஆர் பையிங்னால இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இப்போ இதை மாற்றுறதுக்கு எப்படி மாற்றினா ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வெஜிடபிள்ஸுங்கிறதுனால நம்ம வந்து ஆர் சூஸ் பண்ணுறோம், பீயிங் போட்டாச்சு, பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பட். இப்போது ஆக்டிவ்லேருந்து பேசிவுக்கு மாற்றுறதுனால பை இந்த கீவேர்ட போடுது. அப்போது வி ஆர் பையிங் வெஜிடபிள்ஸுங்கிற சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா வெஜிடபிள்ஸ் ஆர் பீயிங் பாட் பை அஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூவஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.